இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டம் அரியானூர் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 1008 சிவலிங்கம் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பஞ்சமுங்கல் லிங்க தரிசனம் இருக்கிறதுங்க. அதாவது நேற்று தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பஞ்சமுங்கல் லிங்க தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. அந்த அதிசயம் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். எனவே முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் நிறைய பழமையான கோவில்கள் இருப்பதை நாம் காணலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அறிவியலை கடந்து ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது போன்ற விஷயத்தை தான் நம்ம அதிசயமாக பார்க்கிறோம். அதாவது சேலம் அரியானூர் இடத்துல இருக்கக்கூடிய 1008 சிவலிங்கத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சமுகர் சிவலிங்கம் இருக்கிறது. இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சமுக சிவலிங்கத்திற்கு அருகில் பார்த்தீங்கன்னா பைரவுடன் சிவலிங்கம் காட்சி கொடுக்கிறது. இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு அதிசயமாக சொல்லப்படுகிறதுங்க. அதாவது அந்த காணக்கிடைக்காத அதிசய வீடியோ காட்சியை தற்போது பார்த்திடலாம். என்ன வீவர்ஸ், இந்த வீடியோ காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல அதிசயமான வீடியோ காட்சியை பார்ப்பதற்குள் எங்கள் சேனலில் நிறைய வீடியோ காட்சி போட்டிருக்குங்க. எங்கள் சேனல் மூலிமா நீங்கள் இந்த வீடியோ காட்சியை பார்த்துடலாம். மேலும் சேலத்தில் இருக்கக்கூடிய 1008 சிவலிங்க கோவிலுக்கு சென்றிருந்த அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிறப்புமிக்க கோவில்கள் நிறைய இருக்கிறது. அது உலகம் முழுவதும் பிரபலமானவை என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா 1008 சிவலிங்கமாக இருக்கிறது. அதாவது சேலம் நகரின் புறநகர் பகுதியான அரியானூரில் அமைந்துள்ள 1008 லிங்கம் கோவில் நாட்டின் மிக அழகான கோவில்களில் ஒன்றாக இருக்கிறது. இது 1007 சிவலிங்கங்களை கொண்டுள்ளதுங்க. இது சிவனின் பிரதான கோவிலை சுற்றிலும் மையத்தில் முக்கிய சிவலிங்கமும் உள்ளது. இது விநாயகர் மிஷனின் தனியார் துறையில் உருவாக்கப்பட்டு தற்போது பராமரிக்கப்பட்டு வருகிறது. கல்வித்துறையில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட விநாயகர் மிஷனால் 2010 இந்த கோவில் கட்டப்பட்டதுங்க. மேலும் இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 1008 லிங்கம் உள்ளது. அதாவது மேலும் புனித பசு நந்தியின் சிலை உள்ளதுங்க. கோவிலுக்கு செல்ல விநாயகர் மிஷன் நிறுவனங்களை கடந்து சங்ககிரியிலிருந்து சேலம் நெடுஞ்சாலையில் செல்ல வேண்டும். கோவிலின் வாசலை கடக்கும்போது மலையடி வாரத்தில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலையை காணலாம். பாதுகாவலர் மிகவும் உதவிகரமாக இருப்பதோடு மேலே செல்ல நீங்கள் செல்ல வேண்டிய பாதைக்கு வழிகாட்டுகிறார். நீங்கள் உங்கள் வாகனத்தை மலையின் உச்சிக்கு எடுத்து செல்லலாங்க. ஆனால் நீங்கள் நடந்து சென்றால் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலை ரசித்து ஒவ்வொரு லிங்கத்தையும் தரிசித்து உங்கள் பிரார்த்தனைகளை செய்யலாம். ஒவ்வொரு லிங்கமும் சிவபெருமானின் 1000 பெயர்கள் அழைக்கப்படுகின்றன. மேலும் நடைபயிற்சி அல்லது வாகனத்தை உச்சிக்கு ஓட்டும்போது சங்ககிரி மலைகளின் ஒரு காட்சியை பார்க்கலாம். இந்த மலைகளும் அதை சுற்றியுள்ள பசுமையும் உங்கள் மனதிலும் ஆன்மாவிலும் அமைதியும் உருவாக்குகின்றன. லிங்கங்களை தவிர முருகப்பெருமானின் அழகிய சிற்பங்கள் இப்பகுதியில் அங்கங்கே உள்ளன மற்றும் கோவிலின் நிர்வாகிகளால் மிக சிறப்பாக பராமரிக்கப்படுகின்றன. மலையின் உச்சியில் ஸ்ரீ உமையா அம்பிகை சமேத ஸ்ரீ அருணாச்சல சுந்தரேஸ்வரரின் அற்புதமான மற்றும் பெரிய பிரதான சிலையை நீங்கள் காணலாம். லிங்கத்தின் உயரம் சுமார் 17 மீட்டர் என்று கூறப்படுகிறது. முக்கிய சிலை மலையின் கிரீடத்தில் உண்மையான நகை என்று கூறப்படுகிறது. கோவில் நிர்வாகம் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொண்டுள்ளதுங்க. மேலும் கோவிலில் கேமராக்கள் மற்றும் வீடியோ கேமராக்களும் அனுமதித்துள்ளனர். இந்த 1008 லிங்கம் கோவில் பார்த்தீங்கன்னா சேலம் நகருக்கு அருகில் ஒரு மலையில் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகளாக நீங்கள் சேலத்திற்கு செல்லும்போது இந்த அழகிய கோவிலுக்கு 2-3 மணி நேரம் செல்லலாம். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு ஒரு இடத்தில் 1008 லிங்கம் சிவலிங்கம் கோவில் இருக்கிறதுங்க. அந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன பற்றியும் இன்று பார்க்கலாங்க. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுக்கா அதிகாரி பெட்டி அருகே உள்ளது காமர்பட்டி. இங்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது ஆத்மலிங்கேஸ்வரர் உடனுறை மாதா புவனேஸ்வரி அம்மன் கோவில். இக்கோவிலுக்கு வந்தால் ஒரே இடத்தில் 1008 சிவலிங்கங்களை காணலாங்க. அதாவது கோபால்பட்டி அருகே காமர்பட்டியில் இருந்த அழகிய திருத்தலம் அமைந்துள்ளது. சிவபெருமான் மீது பற்று கொண்ட சிவத்தொண்ட சச்சினானந்த சுவாமிகள்
பல யுகங்களுக்கு முன் சித்தர் ராமதேவர் எப்போதும் இங்கு வழிபாடு செய்ததாகவும் ஒரு பெரிய சிவன் கோவில் இந்த இடத்தின் அடியில் இருந்ததை இவர் ஞான பார்வையால் அறிந்ததாகவும் கூறுகிறார். தென்னாடுடைய சிவன் மேல் கொண்ட அன்பின் உச்சநிலை இக்கோவிலாக இருக்கிறது. அதாவது மக்களின் துயர் தீர்க்கும் ஒரு கோவிலாக இது அமைய வேண்டும் என்ற இவரது விருப்பத்தால் 1998 ஆரம்பித்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் புவனேஸ்வரி அம்பாள் உடனுறை ஆத்மலிங்கேஸ்வரர் ஆலயமாக முதல் கும்பாபிஷேகம் 2012 May 6 நடைபெற்றது. ஒரு நாள் இவர் உறங்கி கொண்டிருக்கும் வேளையில் லிங்கத்திலிருந்து தோன்றிய சிவன் 2016 சிவலிங்கங்களும் ஒரு சகஸ்கர லிங்கமும் 1007 லிங்கங்களும் கட்டி பிரதிஷ்டை செய்யுமாறு கூறியதும் சிவபெருமான் லிங்கத்துக்குள் மறைந்துவிட்டாராம். சிவபெருமானின் அருளால் இதற்கான நிலம் கிடைக்க பெற்றதும் வேலைகளை இவர் தொடங்கினார். இதுவரை மக்கள் 1008 சிவலிங்கங்களை தானமாக வழங்கியுள்ளனர். இங்குள்ள சிற்பமே ஒரே கோவிலில் 1008 சிவலிங்கங்கள் 80 இடையில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட 20 நீளம் கொண்ட பிரம்மாண்ட பள்ளி கொண்ட பெருமாள், மாவட்டத்திலேயே பெரிய நந்தீஸ்வரர், திருமாலின் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் ஆகிய 9 அவதாரங்கள் இங்கு உள்ளது. கொடிமரத்தில் 4 பக்கமும் பிரம்மா, சரஸ்வதி, லிங்கம், நந்தீஸ்வரர் என இடம்பெற்றிருப்பது கொடிமரத்தின் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. மேலும் இங்கு மாத புவனேஸ்வரி அம்மன், ஆத்மலிங்கேஸ்வரர், பாலமுருகன், காசிலிங்கம், மகாலட்சுமி, சித்தி விநாயகர், நாகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, தன்வந்திரி, நவகிரகங்கள், ஆஞ்சநேயர், நந்தீஸ்வரர் மற்றும் 1008 சிவலிங்கங்கள் என அனைத்து தெய்வங்களையும் வழிபடலாம். இதை தவிர காவல் தெய்வங்களான கருப்புசாமி, ஐயனாரும் உள்ளனர். ஐயப்பன், நடராஜ சிலைகள் தயாராகி வருகிறது. மேலும் மகா சிவராத்திரி என்று விடிய விடிய சிறப்பு பூஜைகள் 1008 லிங்கங்களுக்கும் நடைபெற்றது. ஒவ்வொரு பிரதோஷம், சஷ்டி, சங்கடகர சதுர்த்தி, அமாவாசை பூஜைகளும் உண்டுங்க. தேய்பிறை அஷ்டமி என்று கால பைரவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். தினமும் காலை 6 முதல் 11 வரையும் மாலை 4 முதல் 8:30 வரையும் கோவில் திறந்திருக்கும். காலை 6 முதல் 8 வரை பூஜை நடைபெறுங்க. இயற்கை எழில் கொஞ்சும் காம்பார்பட்டியில் தெய்வீக மனம் கமலும் ஆலயமாக இத்திருத்தலம் உள்ளது. காக்கும் கடவுள், படைக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் மற்றும் பரிவார தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள் ஆகியவற்றை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள இங்கு நாமும் ஒருமுறை சென்று வணங்கினால் வேண்டிய வரங்களை பெற்று மன நிம்மதி அடையலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான கோவிலில் பார்த்தீங்கன்னா March 1 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதாவது கோபால்பட்டி அருகே 1008 சிவலிங்கங்கள் கொண்ட ஆத்மலிங்கேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. கோபால்பட்டி அருகே சிலுவத்தூர் ஊராட்சி காம்பார்பட்டி கிராமத்தில் மாத புவனேஸ்வரி அம்மன் உடனுறை ஆத்மலிங்கேஸ்வரர் 1008 சிவலிங்கம் கோவில் இருக்கிறது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேயே ஒரே கூரையின் கீழ் 1008 சிவலிங்கங்கள் கொண்ட சிறப்பு பெற்ற சிவ ஆலயமாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் பக்தர்கள் தானமாக கொடுத்த 1008 சிவலிங்கம் மற்றும் 80 இடையில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட 20 நீளம் கொண்ட பள்ளி கொண்ட பெருமாள், பெருமாளின் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம் உள்ளிட்ட 9 அவதார சிலைகளுக்கும் March 1 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் இந்தியாவில் ஏராளமான சிவன் கோவில்கள் இருக்கின்றன. இருப்பினும் அவற்றில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களாக போற்றப்படும் 274 ஆலயங்களில் 264 ஆலயங்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன. இந்த ஆலயங்கள் ஒவ்வொன்றும் தனி சிறப்பும் தொன்மையும் பெருமையும் கொண்டவை. இவற்றில் பல கோவில்கள் சுயம்பலிங்கங்களாக மூலவராக கொண்டது என்பது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறதுங்க. சிறப்புமிக்க சிவாலயங்கள் சிலவற்றையும் இந்த இடத்தில் பார்க்கலாங்க. அதாவது காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பஞ்சபூத தலங்களில் நிலம் என்று குறிப்பிடப்படுகிறது. பஞ்சபூத தலங்களில் முதல் தலமான இந்த ஆலயத்தில் காமாட்சி அம்மன் பூசித்த மணல் லிங்கமே மூலவராக இருக்கிறது. அன்னையின் தவத்தை சோதிக்க விரும்பிய இறைவன் மணல் லிங்கம் செய்து வழிபட்டு வந்த இடத்தில் வெள்ளத்தை உருவாக்கினார். வெள்ளத்தில் லிங்கம் அடித்து சென்று விடாமல் இருக்க அம்மன் லிங்கத்தை இரு கைகளாலும் தழுவி கொண்டதாக தல வரலாறு சொல்கிறது. இப்போதும் இந்த லிங்கத்தில் அன்னை இருக தழுவிய கயத்திடம் இருப்பதை காணலாம். இங்குள்ள ஒற்றை மாமரம் 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த மரத்திலிருந்து 4 சுவையாக கொண்ட கனிகள் கிடைக்கின்றன. அதே போன்று பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் இருக்கிறது பாஸ்கரேஸ்வரர் கோவில். சிவபெருமானின் சன்னதிக்கு எதிரில் நின்று சூரிய பகவான் தரிசனம் செய்யும் கோலத்தை இந்த ஆலயத்தை தவிர வேறு எங்கும் காண முடியாது என்கிறார்கள். இந்த ஆலயம் பிதுர் தோச நிவர்த்தி தலமாக விளங்குகிறது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திர நாட்கள், சிம்மராசி, சித்திரை, ஆவணி, ஐப்பசி மாதத்தின் முதல் தேதியில் பிறந்தவர்கள் வளர்ப்பிறையில் வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இங்குள்ள சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வழிபட்டால்
தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. மேலும் நீண்ட நாள் நோய் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சிறப்புமிக்க கோவில்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.